கேட்டா நம்ம நாடு எல்லா இடமுமே கஷேத்திரம் தான். கஷேத்திரம்ங்கிற வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவு பக்தால் நிறைஞ்சது, மகாபுருஷால் இருந்தது, மகதிகள் இருந்தது. அதனால இந்த பாவத்தை போக்க கூடியதான ஒரு இடத்துல ஒரு மகான் இருக்கா, ஒரு சத்மனிஷால் இருக்கானா, இந்த இடம் நன்னா இருக்கும். ராதே கிருஷ்ணா, அந்த மாதிரி பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்திலே என்ன அப்படின்னா, பட்டர் அப்படின்னு ஒரு இருந்த, அந்த பட்டர் ஒரு மகான். அவர் மகான்னு சொன்னாலே அவளுக்குன்னு அந்த கடமைகள், நாமஜபம் தான் முக்கியமானது. அந்த நாமஜபம் அவரோட, அந்த நாமஜபம் பண்ணி பகவான், அவரால யாரெல்லாம் பகவான் இடத்துல சேர்க்க முடியுமோ, மோட்சம் வாங்கி தர முடியுமோ. மோட்சம்னா பூலோகத்துல இருக்கிற பொழுதே மனசு நிம்மதியோட வாழறது. அப்படி யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவருக்கு, அவர் அண்டி வந்தவாளுக்கும் சரி அண்டி வராத வாளுக்காகவும், லோகா சமஸ்தா ஜீனோபவந்தும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா என்னைக்குமே மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டோமானால் அவளுக்கு அதுதான் குறிக்கோளே. என்னன்னா எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்து அவளை நல்வழிப்படுத்துறது அப்படிங்கறது தான் ஒண்ணு இருக்கும். அப்படி அந்த பட்டர் பண்ணிட்டு இருக்க பிருந்தாவன கஷேத்திரத்துல, அந்த கஷேத்திரம் இன்னும் சரியா சொல்ல போனா நம்ம தேகத்தையும் கஷேத்திரம் தான். உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு பேர் கஷேத்திரஜன் அப்படின்னு சொல்றது. அதே போல அந்த கஷேத்திரம், கஷேத்திரத்துல கோவில், கோவில்ல உள்ளுக்குள்ள பகவான ஏழை பண்ணி அங்க ஆராதனம் பண்றது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட்டர் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஹரித்யாசர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றது, அந்த பட்டரை பார்த்த உடனேயே, பட்டரை பார்த்த உடனேயே ஹரித்யாசருக்கு தோன்றது, இவர் தான் தன்னுடைய குரு, இவர் ஆசிரியக்கணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம், அந்த ஹரித்யாசர் அப்படிங்கிறவர் அங்கிருந்து வர்றார். பட்டரை பார்த்துட்டு, ஏன்னா எல்லாருக்குமே இந்த குருங்கிற வாழை சரியா புரிஞ்சின்றவா தன்னை சிஷ்யாளா ஏத்துக்கணும் அப்படிங்கறது தெரியும். அவரும் ஹரித்யாசரும் என்ன பண்றதுன்னா, ஆஹா இவருடைய தேஜஸும், இவர் தன்னுடைய குருவா இருக்கணும், இப்படி இருக்காரே அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு அவர்கிட்ட பட்டர்கிட்ட போய் ஹரித்யாசர் கேட்கிறார், நமஸ்காரம் அஞ்சலி பண்ற, தன்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற. ஆனா சரி, இப்ப ஏதான இங்க ஒரு அதிசயத்தை பாத்தியா நீ, என்னுடைய மடியிலே ஒரு அதிசயம் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டது பட்டர். அப்போ ஹரிவியாசர் சொல்ற, நான் எதையும் காணலையே. ஆனா அந்த பக்திங்கிறது இருந்தா தான் பகவானுடைய சுரூபத்தை பார்க்க முடியும். இல்லேனா கோவிலுக்கு எல்லாரும் விளக்கேத்த போறேன்னு பெருமைக்கு போறாள், அந்த மாதிரிதான் கதை. அந்த மாதிரி இந்த ஹரித்யாசரால அந்த பட்டருடைய மடியில பகவான் இருக்கிறதே அவருடைய ஊன கண்ணால பார்க்க முடியல. சரி அப்படின்னுட்டு, ஒன்னும் தெரியல அப்படின்னு சொன்னவுடனே அவர் ரெண்டாவது கேள்வி கேட்கல. ஏன்னா என்னைக்குமே குரு ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க மாட்டார், தன்ற வழியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் பட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆனா சரி 12 வருஷ காலம் நீ போய் கிரிவலம் பண்ணிட்டு வா அப்படின்னு. உடனே தட்சணம் அவன் எந்த பதிலும் சொல்லலை. ஹரித்யாசர், நான் நாட்டுக்கு போகணும், அம்மாட்ட சொல்லணும், பொண்டாட்டிகிட்ட சொல்லணும், இல்ல நான் சொத்ததெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகணும், இல்ல இன்னைக்கு நான் குளிக்கணும், இல்ல அங்க பழம் வாங்கி வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் கிரகத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா மனிதா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா காரணங்கள் சொல்லுவான். ஆனா ஹரித்யாசர் தட்சணம் அப்படியே கிளம்பி கிரிவலத்துக்கு தேடு. பூரா 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 குருடைய சிந்தனை தான் அவருக்கு. குரு சிந்தனை பண்ணிட்டு 12 வருஷ காலம் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கு. ராத்திரியில போயிட்டு பயணத்துக்கு போயிடுது, காத்தால எழுந்து கிரிவலம், அதுக்கு இடையிலயே ஏதோ கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது.
பன்னெண்டு வருஷ காலம் முடிஞ்சு விடுறது, என்ன ஒரு ஆச்சாரிய நிஷ்டை இருந்தா உடனே கிளம்பி போறது அப்படின்னு அவர்கிட்ட வந்து இருக்கும் பரிவியாசம் இருக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படி அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பன்னெண்டு வருஷ காலம் முடிஞ்சிடுறது, அதே பட்டர் கிட்ட வர பட்டர் உக்காந்து நாம ஜபம் பண்ணிட்டு பகவானோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹரியாசர் வந்துட்டு அவருக்கு அஞ்சலி பண்ணிட்டு நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் உடனே அதே கேள்வித்தன் கேட்கிறது, இப்போ என் மடியில என்ன அதிசயம் பாக்குறாய் அப்படின்னு. அப்பவும் அவர் சொல்ற, எந்த அதிசயமும் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லிடுறது ஹரியாசர். உடனே திரும்ப உடனே அவர் என்ன சொல்ற, திரும்ப பன்னெண்டு வருஷ காலம் நீ கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு. சரி கிரிவலம் பண்ற, பன்னெண்டு வருஷ காலம் முடிஞ்சிருது, ஆக பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி நாலு வருஷம், இருபத்தி நாலு வருஷ காலம். அதுக்கப்புறம் அவர் இருபத்தி நாலு வருஷம் பன்னெண்டு வருஷம் இன்னொரு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதும் பட்டர் வந்து பாக்குற, அன்னைக்கே அவருக்கு கேக்குற பட்டர், அப்பா இன்னைக்கு என்ன அதிசயத்தை பாக்குறேன் அடியில அப்படின்னு. ராதையும் கிருஷ்ணனும் விளையாடின் இருக்கிறது தெரியுது, அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு காட்சி இது. ஹரியாசர் இந்த மாதிரி சொல்ற, ஒரு தொடையிலே கிருஷ்ணன் ஒரு தொடையிலே ராதே உட்கார்ந்து பார்த்து சந்தோஷத்தோட ஹரிவியாசர் அதை அனுபவிக்கிற. அப்பதான் குரு சொல்ற, அப்படியே இந்த தியானம் பண்ணிட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஏன்னா கண்டும் காணவேகும் உலகத்துல தானே உண்டோ, அது தவிர அந்த மாதிரி ஹரிவியாசர் பக்தரிவாளுடைய சரித்திரம். ஆனா அதுக்காக யாரும் இருபத்தி நாலு வருஷ காலம் போகணும்னு நான் என்னுடையது கிடையாது, சீக்கிரம் அனுபவிக்கணுங்கிறது தான் இது. அந்த இருபத்தி நாலு வருஷம் தான் கேள்வி கேட்கல இந்த ஹரிவியாசர் குருவை போய், இப்போ என்ன இருபத்தி நாலு வருஷம் வந்து போய் இருக்க பன்னெண்டாச்சு இன்னொரு பன்னெண்டுனாக்கா எனக்கு இருபது, ஏன்னா இன்னைக்கு நடக்க நடப்பது தானே அப்படின்னு எல்லாம் கேக்கல. அவர் சொல்லிட்டாரா கிணத்துல புதினா புதிக்கணும் எழுந்திருந்தா உத்திஷ்ட அப்படின்னா எழுந்திருந்தோம், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்படி ஹரிவியாசர் பக்தர்வாளுடைய சரித்திரம், ஏன்னா மகான்கள் சரித்திரங்களை கேட்ட கேட்கத்தான் அவெல்லாம் பண்ணது நமக்கு புரியும், அதுல இருந்து கொஞ்சமான நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதுனால இப்படி ஆச்சரியமான கதைகள் சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட்டு எல்லாரும் சந்தோஷம் அனுபவிக்க வேண்டியது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.